புதுச்சேரி அரசின் தவறான செயல்பாட்டிற்கு கவர்னர் துணை போகிறார். அதிமுக செயலாளர் அன்பழகன் புகார். மாதர் தேசிய சம்மேளனத்தினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்காததற்கு எதிர்ப்பு. காவல்துறை சார்பில் IAS விழிப்புணர்வு பயிற்சி முகாம். காரைக்காலில் 600 மாணவர்கள் பங்கேற்று பயன். உலக நன்மை வேண்டி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாம பாராயணம். ஏராளமானோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை அரசின் சட்டவிரோத செயலுக்கு துணை போகும் ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியிருக்கிறார். புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி முறையாக செயல்படுத்தாமல் வங்கிகளிலேயே முடங்கியுள்ளன என்றும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு செயல்படுத்தப்பட வேண்டிய நலத்திட்டங்கள் முழுமை பெறாத நிலையில் சிறப்பு கூறு நிதியில் முறைகேடுகள் நடந்துள்ளன, இதுகுறித்து முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் செய்து வரும் ரங்கசாமி ஜாதி ரீதியான செயல்பாட்டை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அன்பழகன், தாழ்த்தப்பட்ட அமைச்சர்களை களங்கப்படுத்தும் விதமாக முதல்வரின் செயல்பாடுகள் உள்ளன என அவர் குற்றம் சாட்டினார். இந்த மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட அமைச்சர்களை களங்கப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட துறைகள் அவங்களிடம் இருந்து வாரிய தலைவர் என்கின்ற பெயரில் பிடுங்கப்பட்டு ஏற்கனவே அதிகாரம் இல்லாத அமைச்சர்கள் இன்றைய தினம் கோமாளி அமைச்சர்களாக ஆக்கப்பட்டுள்ளனர். இது வந்து முதலமைச்சருடைய ஒருதலை பட்சமான போக்கை தான் காட்டுது. ஏன்னா இப்போ எஸ்சி மந்திரி ரெண்டு பேர் கொடுத்துட்டுன்னு சொல்கிறீங்க, ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஒரு வந்து 10 துறையை பிரித்து 10 பேருக்கு வாரியம் கொடுக்குறோன்னா அப்போ அவங்களுக்கு டம்மி ஆக்கி வச்சுக்கிறார். இதை வந்து புதுச்சேரியில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் முதல்ல உணரணும். தனியார் பள்ளிகள் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும், கட்டணத்தை முறைப்படுத்த அரசு குழு அமைக்க வேண்டும் என்று கூறிய அன்பழகன், முதல்வரின் சட்டவிரோத செயல்களுக்கு துணை போகும் தலைமைச் செயலர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு துணைநிலை ஆளுநரையும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நகரப்பகுதியில் இருக்கின்ற மிக மிக முக்கியமான பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் ஒவ்வொரு பள்ளியிலையும் 9வது படிக்கிற பிள்ளைகளில் 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை திட்டமிட்டு ஃபெயிலுன்னு சொல்லறதும், அவங்களுக்கு திரும்ப வந்து நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிடுங்க, இங்கே படிக்க வைக்காதீங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து உடன்பட்டீங்கன்னா நான் உடனே 10வது பாஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போடுவது என்பதும், சீட்டிங் பண்ணுறாங்க, மோசடி நடக்கின்றது. ஒவ்வொரு அதாவது வந்து பல தனியார் பள்ளிகளில் இது போன்ற வந்து மிகப்பெரிய மோசடி நடப்பது, இதுக்கு வந்து விசாரணை நடத்தணும். இதுக்கு முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய அனைத்து சட்டவிரோத செயல்களுக்கும் புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் துணை போகிறார். அரசின் சட்டவிரோத செயல்களுக்கு துணை போகும் கவர்னரை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அண்ணாசாலை பிலால் ஹோட்டல் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் வசந்தி, பொதுச் செயலாளர் சரளா தலைமை தாங்க, மாநில செயலாளர் ஹேமலதா, பொருளாளர் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். மாநில செயலாளர் விஸ்வநாதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைக்க நகரச் செயலாளர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உரை நிகழ்த்தினர். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு மசோதாவை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்பது போராட்டக்காரர்களின் கோரிக்கையாகும். காரைக்காலில் காவல்துறை சார்பில் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவதற்கான விழிப்புணர்வு முகாமில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றார்கள். காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் காரைக்கால் கல்லூரி மாணவர்களுக்காக IAS IPS சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவதற்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. 600க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்று இம்முகாமில் பயன்பெற்றார்கள். இம்முகாமில் டெல்லியில் அமைந்துள்ள ALS சிவில் தேர்வு பயிற்சி மைய இயக்குனர் மேத்யூஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவதற்கான விதிமுறைகள், எளிய பயிற்சிகள் அளித்ததோடு பள்ளி இறுதியாண்டு பயிலும் போதே சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத ஆர்வமுள்ளவர்கள் பொது அறிவு, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி போன்றவைகளை ஆர்வத்தோடு கவனித்து வர வேண்டும் என்று கூறினார். Students across India, including Karaikal, has a wonderful potential. What I could see from here is there is no proper guidance right now.
this is a matter of time that, you know, these people also will come up. This is a beginning. It has been wonderfully started by the Karaikal police and the administration here. In நிகழ்ச்சியில் IAS தேர்ச்சி பெற தமிழகத்தின் டாக்டர் செந்தில்ராஜ், டாக்டர் சதீஷ்குமார் ராமச்சந்திரன் ஆகிய மூவரும் பயிற்சி முகாமில் பங்கேற்று அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். சீனியர் எஸ்பி ஆண்டோ அல்போன்ஸ் தலைமையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் 8வது ஆண்டாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாம பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் 8வது ஆண்டு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாம பாராயணம் ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி, சென்னை, மைசூர், பெங்களூரு, ஓசூர், விஜயவாடா, கர்னூல், திருப்பதி, ஹைதராபாத், ஸ்ரீரங்கம், கோயம்புத்தூர், பாலக்காடு, புதுடெல்லி ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டலியின் ஆன்மீக பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சகஸ்கர நாம மண்டலியின் சார்பில் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் உலக மக்கள் சகல சௌபாகியங்களை பெறும் வகையில் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஆவர்த்தியாக 12 ஆவர்த்திகளாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாம பாராயணம் நடைபெற்றது. ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சகஸ்கர மண்டலியின் தலைவர் ராஜாராமன் வரவேற்க நிறுவனர் ஜனார்தன ராமானுஜதாசன் முன்னிலையில் திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் தலைமை உரை நிகழ்த்தி சகஸ்கர நாம பாராயணத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் உபன்யாசமும் அதனைத் தொடர்ந்து சகஸ்கர நாம பாராயணமும் நடைபெற்றன. மாலையில் தென் திருப்பேருவை அரவிந்த லோசனன் சுவாமிகள் உபன்யாசம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் போக்குவரத்து ஆணையர் ராமானுஜம், தொழிலதிபர் பார்த்தசாரதி, நீதிபதி ராமபத்ரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள்.